சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வீடியோஸ் அப்புறம் மற்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணாலும், அந்த கிரேட் ஓப்பனிங் வீடியோ பண்றப்பதான் நமக்கு வந்து அப்படி ஃபன்னா ஜாலியா நம்ம சேனல்ல வீடியோ பண்ண மாதிரியே இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு மெகா கிரேட் ஓப்பனிங், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 160 பிளஸ் கிரேட் ஓப்பன் பண்ணி நம்ம நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருக்காப்புல, அந்த 160 கிளாசிக் கிரேட்ஸ்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கிளாசியர் கிடைச்சிருக்கிறதா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு கொடுப்பன இருக்குப்பா, கிடைச்சிருக்குது, எனக்கு இல்லை, அதனால கிடைக்கல. கூடிய சீக்கிரம் என்னோட ப்ரீமியம் கிரேட் நாளைக்கு இல்லை நாளை மறுநாளைக்கு வந்துடும். பட் இன்னைக்கு இவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ளே போகிற முடியும். மறக்காம டைசன் நோக்கி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகனோட கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த கிரேட் ஓப்பனிங்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் அப்படின்றவர் தான். கிட்டத்தட்ட 160 கிளாசிக் கிரேட் மட்டும் வந்து ஓப்பன் பண்ணிக்க தான் அனுப்பியிருக்காப்புல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரேட் ஓப்பனிங் வீடியோஸ் வந்து எனக்கு அனுப்புறீங்க கைஸ். நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் ஒன் பை ஒன் பார்த்துட்டு தான் இருக்கேன். பெஸ்ட்டாக இருந்தால் நான் வந்து போடுறேன் கைஸ். ஸோ உங்கள் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருக்கேன், என்னை திட்டாதீங்க. எது எது பெஸ்ட்டோ அது மட்டும் தான் என்னால் போட முடியும், கோச்சிக்கிடாதீங்க கைஸ். ஸோ இவரோட இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா அத்தி எப்போது வந்து சேர்க்க ஆரம்பித்தாருன்னு தெரியல, 1171 ஸ்கிராப்பு போர்டு தகிட்ட தகிடுன்ற மாதிரி தான். அதுக்கடுத்து சப்ளை ஸ்கிராப்பு ஆத்தி எவ்வளோ வச்சுருக்காப்புல, ஒரு 105 வச்சுருக்காப்புல. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வரும் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே வர எல்லாம் ஸ்கிராப் ஸ்கிராப்பாக சேர்த்து வச்சுருக்காப்புல. கிளாசிக் ஸ்கிராப் வந்து இவ்வளோவா, எப்போலேருந்து காய் சேர்க்க ஆரம்பிச்சிங்க, என்ன தலை நீங்கள்? இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து சப்ளை ஸ்கிரேட் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. எனக்கு எடுத்தோடனே டக்கு நாங்கள் கிளாசிக் போயிடக்கூடாதுல்ல, அந்த ஒரு ரீசனுக்காக ஓப்பன் பண்ணுறாரு. முதல்ல ஒன்று ஒன்றா அடிகிறாப்புல. இந்த ஃப்ளார் வர சவுண்டு கேட்குறப்பையும் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் கூடி சீக்கிரம் கிளாசிக் ரேட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். 160 கைஸ், 160 பா. எப்படி ஓப்பன் பண்ணிக்க என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்ளை கிரேட்டு, எல்லாம் சில்வர் ஃப்ராக்மெண்ட்டு, 10 பைசாக்கு புண்ணியம் கிடையாது. மொத்தமாக 10 அடிக்கிறாப்புல மேலேருந்து இறங்குது. என்ன வருது, என்ன 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 என்னென்ன எல்லாமே எல்லாமே பாருங்கள், எல்லாம் வீணாக போனது, வீணாக போனது, நாசமாக போயிடுச்சு. இது நாசமாக போயிடுச்சு, இது புஷாக போச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு 3 கிளாசிக் ஸ்கிராப்பு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிளாசிக் கிரேட் கிட்ட வந்துட்டார். கிளாசிக் கிரேட் ஓப்பன், 160 கைஸ், 1 இல்லை 2 இல்லை 160. யாப்பா சாமி வேற மாதிரி. இங்கே பாருங்க எழுதி அடக்கரும் பிடிச்சிங்க. இந்த ஸ்கூல் ஷூவை முதல்ல கிளாசிக் கிரேட்லேருந்து எடுக்கணுங்க. வேறு எனக்கு கிளாசியரே கிடைக்கலாம்னு பரவாயில்ல, இந்த கருமத்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வயிற்றுச்சலாக வருது. யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்கூல் ஷூவை பார்க்குறப்ப வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காக ஆன்பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ இதில் என்ன கிடைக்குது, டவுசரு. அந்த கிளாசிக் கிரேட்ஸை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி எரியுது. 160 கிளாசிக் கிரேட், சாரி கிளாசியர் கிரேட், 160 கிளாசியர் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிச்சிருக்காப்புல மேலேருந்து இறங்குது. அரே யார், வா 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 வா, நைஸ் 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 நைஸ். ஒரு லெஜெண்டரி, அதுவும் ஏகேஎம், சூப்பரான ஒரு ஏகேஎம் லெஜெண்டரி ஸ்கின்னு. ஃபர்ஸ்ட் லெஜெண்டரி கைஸ் இப்போ தான் கிடச்சிருக்குது. ஸோ அடுத்தது அடுத்தது கமான் இது, ஆஹா ஆஹா, வாய்ப்பில் ராஜான்ட்டாங்க. அடுத்தது எல்லாமே வந்து புஷ்ஷாக போய்விட்டது. ஒரே ஒரு லெஜெண்டரி, அதுவும் வந்து அந்த கன்ஸ்கின் ஏகேஎம்க்கு தான் கிடச்சிருக்குது. சான்ஸில் இருக்கிறதெல்லாம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக அந்த காரை எடுக்கிறாரா இவர் அப்படின்றதையும் பார்த்துடலாங்க. 160 கிரேட் இங்கே பாருங்கள், ஐயோ இப்போ 136 தான் இருக்குது. அடுத்தது எல்லாம் இத்து போன சூவு, விளங்கவே மாட்டாங்க பப்ஜி பயிலுக. இப்போ 10 இறங்குது, 10 என்ன வருதுன்னு பார்க்கலாம். புஸ்ஸு வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு, வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அடச்சை கருவோண்டா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒன்றுமே இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, அதுவும் போச்சு. ஆஹா ஆஹா ஆஹா, எல்லாம் சில்வர் ஃப்ராக்மெண்ட், விளங்கவே மாட்டாங்க, அனைத்தும் வீணாகி விட்டது. அங்கே பாருங்கள் அந்த ஆர்பி ஏறுறது, அப்படியே ஒவ்வொரு 10க்கும் அப்படியே ஒவ்வொரு இதாக ஏறிக்கிட்டே இருக்குது. அடுத்த ஃப்ளார் அடுத்த ஃப்ளார், இதில் ஏதாவது லெஜெண்ட்ரி கிடைக்குமா? இப்போ வரைக்கும் ஒரு லெஜெண்ட்ரி கிடச்சிருக்குது. வாவ், அடுத்த லெஜெண்ட்ரி பேக் பேக்கு, நைஸ் பேக் பேக் ஸ்கின்னு வேற மாதிரி, சூப்பரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு லெஜெண்ட்ரி, இப்போது இன்னும் இந்த பேக் பேக் ஒரு லெஜெண்ட்ரி, மொத்தம் 2 லெஜெண்ட்ரி கிடச்சிருக்குது. அடுத்தது சான்ஸில் இருக்கிறது ஒன்று கூட கிடைக்கல. எப்பா சாமி வாய முடிட்டு இருடா டைசன், ஓ வா. அடுத்ததும் லெஜெண்டரி, சான்ஸில் இருந்து 2 வேற லெவலானது. ஒரு வெஹிக்கிள் ஸ்கின்னு, ஒரு அவுட்ஃபிட், ரெண்டுமே வந்து சான்ஸில் கொடுக்கப்பட்டது. என் வாய் கவுன் இல்லாமல் சான்ஸில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துருச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான், வேற லெவல். இப்போ வரைக்கும் 4 லெஜெண்டரி கிடச்சிருக்குது கைஸ், 160 கிரேட்டில் 4 லெஜெண்டரி கிடச்சிருக்குது.
அதுக்கடுத்து ஏதாவது லெஜெண்டரி இல்லை இல்லை எல்லாமே புஸ்ஸு. ப்ரீமியம் கிரேட்டில் கூட ஏதாவது கிடைக்கிது போல் கருமும். அந்த கிளாசிக் கிரேட்டில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 85 கிரேட் தான் இருக்குது. இவரும் கிளாசியருக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாப்பில். ஏன்னா இவர்கிட்டையும் கிளாசியர் வந்து இல்லையா, கிளாசியரையே தொடாமல் கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ப்ரோ கிளாசியர் வேணும்னா கிளாசியரை தொடக்கூடாது. இவர் பாருங்கள் கைஸ், கிளாசியரை தொடவே இல்லை. ஆக்சுவலாக இவர் எதையுமே தொடலை, அது வேறு விஷயம். எல்லாமே போச்சு, நாசமாக போய்விட்டது, அனைத்தும் வேஸ்ட்டு, அவ்வளோதான், அனைத்தும் புஸ்ஸு. அடுத்தது அடுத்த பத்தில் என்ன வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். இந்த மெக்லரன் கார் ஸ்டிக்கரை பார்க்கும் போதெல்லாம் இரிட்டேட் ஆகுது. காரையும் ஓசியாக தர மாட்டீங்க, அந்த ஸ்டிக்கர் வெங்காயத்தை மட்டும் எதுக்குடா ஓசியாக தந்து சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு 63 கிரேட் தான் கைஸ் இருக்குது. இதில் ஏதாவது இப்போ வரைக்கும் ஒரு 4-5 லெஜெண்டரி கிடச்சிருக்குது இவருக்கு, பரவாயில்ல, நல்ல ஒரு இது தான். பட் ஆனால் 160 4-5 லெஜெண்டரி வேஸ்ட்டு, அவ்வளோதான், அவ்வளோதான் போச்சு, நாசமாக போய்விட்டது. அந்த மனசை சேர்த்து வச்சதை மொத்தமாக இறக்குறாப்புல மொத்த வித்தையும் அடடா இப்படி போயிட்டுருக்கே. பட் பரவாயில்ல கைஸ், அந்த ஒர்த்தான ஒரு கார் ஸ்கின்னும் அந்த இதுவும் எடுத்துட்டாப்புல, அதுவே வேறு மாதிரி தான். வேறு ஏதாவது லெஜெண்ட்ரி இல்லை இல்லை இல்லை, லெஜெண்ட்ரி இல்லை, எல்லாமே வேஸ்ட்டு. ஆஹா, வாய்ப்பே இல்லை. எப்பா டேய், லெஜெண்ட்ரி வந்தால் மட்டும் சுற்றுற மாதிரி காட்டுங்கடா, மீதி எல்லாத்தையும் அப்படியே ஓட விட்டுருங்கடா, ஏன்டா எங்களை சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. அடுத்த லெஜெண்ட்ரி, வாவ் நைஸ் கைஸ், ஒரு பேன் ஸ்கின்னு, ஒரு லெஜெண்டரி ஸ்கின் தான், ஒர்த்து அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது, நாட் பேட் அப்படின்னே சொல்லலாம். பெரிய லெவல் பில்டப்லாம் கிடையாது, பட் லெஜெண்டரி ஓகே. அடுத்தது ஏதாவது லெஜெண்டரி, அடுத்தது லெஜெண்டரி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அனைத்தும் வீணாகி விட்டது, அவ்வளோதான், அவ்வளோதான். 10 பைசாக்கு புண்ணியம் கிடையாது, எல்லாமே புஷ்ஷாக போச்சு, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். சான்ஸில் இன்னும் நிறையா இருக்குது, கொடுக்கலாம், அந்த மீலி வெப்பன்லாம் கொடுக்கலாம், தரமாட்டுறாங்க. அந்த கொடை மாதிரி இருக்கிறதுலாம் நல்லாயிருக்கும், ஹெட்கியர்லாம் இருக்குது, தரலாம். இட்ஸ் லாஸ்ட் 20 கிரேட்ஸ் கைஸ், லாஸ்ட் 20 கிரேட்ஸ், 160 ஓப்பன் பண்ணாப்புல லாஸ்ட் 20, எதில் ஏதாவது லெஜெண்ட்ரி இல்லை இல்லை, எல்லாமே வீணாக போச்சு, நாசமாக போயிடுச்சு. பப்ஜி விளங்கவே மாட்டீங்க. இதில் நான் வந்து கூடி சீக்கிரம் 30 கிரேட் வேறு ஓப்பன் பண்ண போகிறேன். அது 160 கிரேட் ஓப்பன் பண்ண வரைக்கும் ஒன்றும் கிடைக்கலாம். ஒரு 4-5-6 லெஜெண்ட்ரி கிடச்சிச்சு, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, ஒன்று ஒன்றா தட்டாப்புல. அடுத்து வாய்ப்பே இல்லை, போச்சு, அனைத்தும் போச்சு, அனைத்தும் போச்சு, அவ்வளோதான். இன்னும் 3 ஸ்டிக்கரு, அடுத்து மாஸ்க், இத்து போன மாஸ்க்கு, அடுத்து ஒன்று அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். கிட்டத்தட்ட 160 கிரேட் ஓப்பன் பண்ணி ஒரு 6 லெஜெண்ட்ரி எடுத்துட்டாப்புல, அதில் வந்து 2 வர்த்தான ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்குது. எப்போ 2 அச்சீவ்மெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல. தலைவரை எத்தனை சீசனாக இந்த கிரேட்டு சேர்த்திங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. வேற மாதிரி கிரேட்டு, வேற மாதிரி. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட எத்தனை சீசனாக சேர்த்து வச்சாப்புலன்னு தெரில, 160 கிரேட் ஓப்பன் பண்ணி அந்த கிளாசியர் கர்மம் அவருக்கு வந்து கிடைக்கல. ஒரு பக்கம் எனக்கு பார்க்குறப்ப பரவாயில்ல, நமக்கும் கம்பெனிக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. கிளாசியர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு வந்து நான் வந்து எப்பயுமே இருப்பேன். இப்போ கூட இருக்க ஒரு சிலருக்குலாம் கிளாசியர் கிடச்சிட்ருக்கு, எனக்கு தான் இன்னும் கிடைக்கல, கூடிய சீக்கிரம் எனக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் எத்தனை கிளாசிக் கிரேட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன்னோகே லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோ இருந்து பாருங்க. பை, சி யூ சூன் கைஸ்.